Peppers Entertainment Television. Turn on the heat. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பெப்பர்ஸ் டிவியின் தகவல் .com. நான் உங்க சிக்கன், நான் உங்க மொக்க. லைஃபுக்கு இல்ல வாரண்டி, சிரிப்புக்கு நாங்க தான் கேரண்டி. அமுது, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன தெரியுமா? என்ன சொன்னதுன்னு தெரியும். அதாவது வழக்கமா வந்து இந்த கோயில்ல எல்லாம் திருவிழா வைப்பாங்க. ஆமா, பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வைப்பாங்க. சோ அந்த மாதிரி ஆனா நம்ம சாப்பிட்டு வைப்போம். இது நீ நிறைய அதெல்லாம் பண்ணுவீங்க தெரியுமே. அதுவும் இல்லாம அந்த கோயில் திருவிழா விசேஷமா ஒன்று நடக்கும். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு பிறக்கும். அதெல்லாம் கிடையாதுடா, சொல்றதை கேளு. அதாவது அந்த பண்ணியாருக்கும் ஒரு பொண்ணு இருக்கும். பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை வந்து இவர் என்ன பண்ணுவாரு, ஏழை விடுற மாதிரி. அதாவது என்னன்னா இல்லடா, அதுதான் நான் சொல்றேன் கேளு. அதாவது அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு இந்த காளையை யார் அடக்குறீங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, சரியா? சோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறதா அது சம்பந்தப்பட்டது. இந்த பண்ணையான பொண்ணு தான் வச்சிருக்காரா இல்ல வேற ஏதாவது? பண்ணையானடா எல்லாமே பொண்ணு தான் வச்சிருப்பாங்க. ஓ இல்லங்க, போட்டிக்கு 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 தான்டா. போட்டிக்கு வந்து அதாவது அதாவது பொண்ணை வந்து அந்த காலை அடக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. பொதுவா வந்து அந்த கதையில வந்து அப்படிதான் வரும். நம்ம கான்செப்ட்ல வந்து ஆயாவை தான் பரிசா கொடுக்கணும். ஜல்லிக்கட்டு காளையை நம்ம நடிகர்கள் அடக்க போறாங்க. அடக்குறவங்களுக்கு எங்க ஆயாவை கல்யாணம் பண்ணி தர போறோம். ஜல்லிக்கட்டு திருவிழாவிற்கு திருட வந்திருக்கும் வாலிபர்களே, பெண்களை சைட்டடிக்க வந்திருக்கும் கிழவன்மார்களே, குளிக்காமல் வந்திருக்கும் ஆண்களே, குளிக்காமல் சென்டடித்து வந்திருக்கும் பெண்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்முடைய 18 கிராமத்தின் இந்த ஜல்லிக்கட்டு திருவிழாவை வெகு சிறப்பாக, வெகு அற்புதமாக, வெகுவும் அழகாக நடத்தி கொண்டிருந்தேன். 25 வருடங்களாக நடத்தி கொண்டிருந்தேன், நடத்தி கொண்டிருப்பேன், நடத்துவேன், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இந்த திருவிழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு உங்களை தாழ்மையுடனும் பணிவன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டாண்டு தோறும் ஐயா பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஐயா கோணவாயன் கொம்பரி மூக்கனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பல விஷயங்களை சொல்லலாம். ஐயா நமது ஊருக்காக பல காரியங்களை செய்திருக்கின்றார், காரியங்கள் மட்டும்தான் செய்திருக்கின்றார். ஆகையினால் ஐயாவுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றேன். இந்த பொன்னாடையை அணிவதற்கு முன்பாக ஒன்றே ஒன்று விஷயம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய விஷயம் சொல்லிக் கொண்டு போகலாம். அதற்காக ஐயா பல சாதனைகள் செய்திருக்கின்றார். அதற்காக இந்த பொன்னாடையை ஐயாவுக்கு அணிவிக்கின்றேன். அதற்கு முன்பாக ஒன்றே ஒன்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா சாதனை வேதனை என்னவென்று யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் ஐயா கூட பல வருடங்களாக நான் உழைத்துக் கொண்டு வருகிறேன். அதற்காக ஐயாவுக்கு இந்த பொன்னாடையை அணிவதற்கு முன்பாக ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சொல்லி முறா. ஐயா பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஐயா பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். சொல்லிக்கிட்டே போயிட்டான். சரி, இந்த மாதிரி நிறைய தடங்கல்கள், நிறைய சிக்கல்கள் நம்முடைய திருவிழாவிலே, ஜல்லிக்கட்டு திருவிழாவிலே வரும்.
வந்து கொண்டே இருக்கும். இதை பற்றி கவலைப்பட்டால் நாம் திருவிழாவை ஒழுங்காக நடத்த முடியாது என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் மக்களே. ஆகவே இன்றைக்கு ஜல்லிக்கட்டு காளையை அடக்கவிருக்கும் அந்த ஆண் மகனுக்கு, அந்த சிங்கத்திற்கு என்னுடைய ஆயாவை பரிசாக நான் அளிக்கிறேன் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். மற்றும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கூற விரும்புகிறேன். இந்த காளை பல வீரர்களை பார்த்த காளை, பல வீரர்களின் குடலை கிழித்த காளை என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த காளையை பற்றி கூற வேண்டும் என்றால் இதற்கு ஒரு நாளைக்கு உணவே 50 கிலோ அரிசியை நாங்கள் போடுவோம். காளை வரலையா? என்னடா சொல்ற, காளை வரலையா? ஆமாயா, பசு மாடை பார்த்துட்டு போயிடுச்சாங்க. பண்றது ஏதாச்சும் போட்டு அடிச்சு விட்டு சமாளிக்க சமாளிக்க பேசுங்க. இந்த காளையை பற்றி நாங்கள் கூற வேண்டும் என்றால் காளை வந்து நாங்கள் 50 கிலோ அரிசியை போட்டு உருவாக்கிய காளை. இன்று அதற்கு வயது சரியில்லாத காரணத்தினால் அதனுடைய குட்டி காளையை அனுப்புவதாக அதன் உரிமையாளர் கூறியிருப்பதாக சற்று முன் கிடைத்த தகவல். ஆகவே ஆகவே இன்றைக்கு அந்த ஓகேப்பா 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 ஐயா காலை வரலையா? ஐயா அந்த காலை வரலடா, குட்டி ஏதாவது ஒன்று பண்ணுமாடா? இல்லையா, அந்த காலை தான் குட்டி போட்டுக்கலாம் ஐயா. அது ஒன்று பண்ண முடியாது. ஓகே, அதாவது இப்போது உங்களுக்காக இந்த காலை ஒரு புதிய காலை. அதாவது எப்படி கூறுவது? ஆம், ஒரு பெண், அதாவது ஒரு கன்னி பெண், பருவமடைந்த ஒரு கன்னி பெண் போன்ற இந்த காலை. அப்பா காலை வர, காலை வர, எப்ப வர காலையே? வந்துருச்சு வந்துருச்சு. அழைக்கிறப்பா, வேலை வெட்டி இல்லையா? இன்னும் இன்னும் சற்று நிமிடங்களில் காலை வந்து கொண்டிருக்கிறது. மாட்டு வண்டி காலையில வேறப்பா சொல்லிருக்க, பல நிமிடம் ஆயிடுச்சப்பா. காலை இன்னும் வந்துவிடும். இன்னும் இந்த ஆளு சரி கிடையாதுயா, காலையை காட்ட மாட்டாம்பலையா? காலையை காமிச்சிட்டு இருக்கியா? நீங்கள் அப்படி தவறாக நினைக்க வேண்டாம். இன்னும் சற்று நேரத்தில் இங்கே காலை வந்துவிடும் என்பதை உங்களுக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயோ எங்க போனாருன்னு தெரியலையே. இந்த காலை மொத்தம் 50. இந்த காலை மொத்தம் 50. ஐயா மூர் திருவிழால கரகாட்ட கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயா. கரகாட்டம் டே, இந்த வருஷம் கரகாட்டமே வைக்கலடா. வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயா. தெருக்குத்தா டேய், இங்க அவன் காலை வரும் எவ்வளவு டென்ஷன் இருக்கா, வந்து தெருக்குத்து. அதாவது இந்த காலை நல்லா நடிப்பையா? டேய் நாங்களே நல்லா நடிக்க மாட்டோம், எல்லாம் காண்டில் இருக்கிறாங்கடா, போடா போடா அப்படிய. அதாவது நாங்கள் இந்த வருடம் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த ஒரு தப்பு நான் பண்ணவே மாட்டேன். அனைவருக்கும் ஒரு அற்புதமான சந்தோஷமான ஒரு செய்தி என்னவென்றால் காலை வந்து விட்டது என்பதை இந்த இடத்தில் தெள்ள தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே காலை எடுக்கும் நபர்கள் 5 ரூபாய் சந்தாவை கட்டிவிட்டு வரிசையில் வந்து நிற்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மக்கள் அனைவருக்கும் ஐயா ஐயா என்னடா ஐயா ஆடா? நீ ஆடு இல்ல, மாடு. மாடு எனக்கு ஐயா கூப்பிடுச்சு, அம்மான்னு கூப்பிடு. மம்மி. என்னது மம்மியா? இல்ல ஐயா, நான் படிச்சது இங்கிலீஷ் மீடியம். நீ இங்கிலீஷ் மீடியம் படிச்சாலும் தமிழ் மாடு, புரியுதா? தமிழ்ல கூப்பிடு. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம காளை அடக்கும் போட்டியில காளை வந்து விட்டது. காளையோட தலைய பாத்தீங்கன்னா எவ்வளவு ரெட்டா இருக்கு பாருங்க. இது வந்து நாங்க வந்து ஸ்பெஷலா வந்து இதுக்கு வந்து காலையில பண்ணும் டீயும் வாங்கி கொடுப்போம். ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பண்ணு டீ சாப்பிடுற ஒரே காலை எங்க காலை தான். முதலில் காலை அடக்குவதற்காக நம்முடைய அல்டிமேட் தலை வருகிறார்கள். ஏய் மாடு, அப்படிதான் அப்படிதான், நல்லா நல்லா அடி
யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதா? இப்பொழுது நம்முடைய அல்டிமேட் தலைவர்கள் மாடை அழைக்க வராரு, சி காலை அழைக்க வராரு. வணக்கம் வணக்கம் அண்ணே. காளை அடக்கத்துக்கு வந்திருக்கேன். காளை அடக்கத்துக்காக வந்திருக்கீங்களா? ஆமாண்ணே. அடக்குங்க அடக்குங்க அண்ணே. நான் நிறைய காளைய அடிச்சு கொன்னிருக்கேண்ணே. பொதுவா நீங்க நடிச்சு கொன்னுறீங்க அது எங்களுக்கு தெரியும். இப்ப காளையெல்லாம் அடிச்சு கொள்ளறதுக்கு வந்துட்டீங்களா? ஆமாண்ணே, அதான் வீரம். டேய், அங்க தியேட்டர் போய் பாரு, 500 பேரை காணோம். ஏய், இப்ப நான் என்ன பண்ணோம்? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இந்த காளையை அடக்குறீங்க. இந்த காளையை அடக்குனீங்கன்னா எங்க ஆயா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஏய், நான் தனியா இல்ல, தனியா தான் அடக்கணும். கூட்டத்தோட எல்லாம் வரக்கூடாது. மாடு அடக்கணும் அவள் தானே? ஆமா. ஏ மாடு, பிளீஸ். பாம்புல இருக்கா அண்ணே? என்னென்ன மாடு அம்மா வித்தியாசமா சவுண்ட் கொடுக்குது? அதுவா? அதுக்கு தொண்டை சரியில்லை, த்ரோட் ப்ராப்ளம். இப்பதான் ஸ்டெப்சில்ஸ் கொடுத்தேன். ஏ செல்லா, பிளீஸ் 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 மாடு, என்னக்கா கொஞ்சோண்டு அடங்கிறியா? ஏய், இதான் லவ் லெட்டர் கொடுப்பான் போல மாடுக்கு. மாடு அடுப்பா. ஏய் கால கால, அவனை போய் முட்டி போ. ஏண்டா ஏண்டா, அவனை முட்டுறானா என்னையா முட்டுற? நாய நாய ஐயா, நாய் இல்ல மாடு. மூணு இதெல்லாம் கரெக்டா பேசு. அவனை பார்த்து முட்டு, அவனை பார்த்து போ, அவனை முட்டு. ஏ அண்ணே, இப்ப நான் அடக்கலாம் அண்ணே? அடக்குடா, வந்ததுல இருந்து கேட்டுதான் கேக்குறேன். ஏ நான் தனியாள் இல்ல, என் பின்னால ஒரு கூட்டமே இருக்கு. ஏ நான் பார்த்து பார்த்து வளர்ந்த வீட்டு மரம் இல்ல, காட்டு மரம். ஏ சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பாத்தீங்கன்னா. புரட்டி போற போது இரு. ஏ அது பாரா, கீழே உழுந்து அவன் போச குடுக்கத உடனே பாரா. ஏய், இன்னொரு தடவை முட்டு அவன. போ போ, வெளியே போ. ஏய் கரெக்டா முட்டுடா ஐயா. என்ன நல்லா நடிக்கிறேனா? டேய், ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நீ நடிக்கிறியோ நல்லா அடிக்கிறா ஐயா. விழுந்து விழுந்து ஒரே டயர்டா இருக்குது ஐயா. ஒரு டீ சாப்பிட்டு வரலாமா? டீ இவ்வளவு நேரம் வாய்கிரியா பேசுறேன், எனக்கே ஒண்ணு டீ கொடுக்கல, அதுக்குள்ள டீ சாப்பிடலாமா? அடுத்ததான் வராது சிங்கம் சூர்யா. ஐயா சத்தியமா நான் போறேன் ஐயா. ஐயோ டேய், நீ போயிட்டுனா எப்படிறா? இருடா, இவர் வந்து சிங்கம் படத்துல நடிச்சவரு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. பின்னா இது ஆடா? என்ன மாடு ஒரு வித்தியாசமா அம்மா? அது மாடு அம்மான்னு கூடுவான், பின்ன அப்பா நான் கூடுவேன். தாதாவுக்கு சூர்யா கண்டிப்பா இந்த இடத்துல இதை சொல்லி ஆகணும். எதுவும் நீ சொல்ல வேணா, காளை அடக்கு. என்ன காளை அடக்க சொல்றீங்களா? ஆமா, காளை அடக்கு சும்மா ஒரு ருசிப்பி பாருங்க. ஓ அப்படியா, பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? வீட்டுக்கு 2 பேர், தெருவுக்கு 10 பேர், ஊருக்கு 50 பேர். என்ன எல்லாரையும் கூட்டு டூருக்கு போக போறியா? என்னைய கலாச்சிரீங்களா? உன்னதான் கலாய்க்கிறேன். என்னைய கலாய்க்கிறீங்களா? உன்னதான் கலாய்க்கிறேன். கேப்பா, திருநெல்வேலி தூத்துக்குடியிலிருந்து நான் இறக்கட்டவா? நான் இறக்கட்டவா? இறக்கலாம் காட்டவனா? முதல்ல மாட அடிக்காட்டு. மாட அடிக்காட்டு அவ்வளவுதான? ஆமா, சிங்கத்தை போட்டோல பாத்துருப்பேன், டிவில பாத்துருப்பேன், கூட பாத்துருப்பாட, நேர்ல பாத்திருக்கியா? பாத்திருக்கியா? போய் அங்க போய் பாரு, போ. அங்க பாத்திருக்கியா? 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 ஓகே அடிச்சா உடனே போயிட்டா. டேய் சூவே போடாம மாடு உன்னோட ஆயிட்டுரா. பாக்குறியா? பாக்குறியா? பாக்குறியாடா? டேய் எந்திரா, பாத்தியா? இப்படி உக்காரும் போதே இவ்வளவு ஹைட்டா இருக்க, நின்னா எவ்வளவு ஹைட்டா இருக்கும்? தப்பு இல்ல, தப்பு இல்ல, காலை எனக்கு துப்பு இல்ல, இதுல தப்பு இல்லையா? ஒழிய காலை எடுக்கிறா இல்லையா? இப்ப பாருல. டேய் நான் சொல்றேன் கேளுறா. மாட நீ பேப்பர்ல பாத்திருப்ப, சினிமாவில பாத்திருப்ப, டிவியில பாத்திருப்ப, நேர்ல முட்டி பாத்திருக்கியா? பாத்திருக்கியா? பாக்குறியாடா? இப்ப பாருடா, இப்போ மொத்த இப்ப அடைக்கிறல பாருலா, பாக்குறீங்களா? திருநெல்வேலி தூத்து எத்தனைவா உடுக்காததால இங்க கோட்டா வாங்கிட்டு வந்திருக்க. இப்ப அடைக்கிறல, அடைக்கிறல. எத்தனை எபிசோட் ஓகே ஓகே அடிச்சிருப்ப, பாத்திருக்கியாவல? பாத்துக்கியாவா? சிங்கத்தை ஓசி பாத்திருக்கியா? இப்ப தெரியா தெரியா? ஆமா, உண்மையாவே அடிச்சானடா.
ஐயா சம்மடி ஐயா வலிக்குது ஐயா. சரிடா, வீரமா அடி வாங்கினாதான் வீரன், புரியுதா? அதெல்லாம் பாக்காதா, உனக்கு வேற பேமெண்ட் வந்து பல்கா போடுதுங்க. அதுக்குதான் ஐயா நான் சூர்யா வேணா போறேயான்னு. கவலைப்படாதா, கவலைப்படாத, அடுத்து வேற ஒருத்தர் வராரு. வேற ஒருத்தரா? இல்லடா, வேற ஒருத்தர் காலை அடக்க வர உண்டு தொடமாட்டாரு. தொடாம நான் டச்சு பண்ணாம நான் பாத்துக்கிறேன். சரியா? அதுதான் எனக்கு வேணும், வலிக்குது ஐயா. சரி கவலை. அடுத்ததான் காலையை அடக்க வரவர் யாருன்னா, தொண்டை வறண்டு போச்சு, ஒரு டீ சாப்பிடுவோம். அடுத்துதான் வரப்போறது யாருன்னா காலை. ஐயா காலை வந்துருச்சு, அப்ப என்ன விட்டுருங்க, நான் ஓடி போயிடுறேன். டேய் இது காலைல, காலை படத்துல நடிச்ச சிம்பு. சிம்பு அதாம்மா ஒஸ்தி வேலை, எப்படி மாடை அடக்கணும் பார்த்தல, மாடை எப்படி அடக்கணும். மக்களே நீங்க இது வரைக்கும் பாத்துக்கலாம், மாடி எவ்வளவு முத்தம் கொடுத்து ஐயா. என்ன உதட்ட கஷ்டம் ஐயா, நீயாவது உதட்டானா கஞ்சா? இதுக்கு முன்னாடியே நிறைய பேரை ஐயா இல்லடா கைய கடிச்சிருக்கான்னு சொல்ல வந்தா இல்லையா? சரி அடுத்தால கூப்பிடுவோம், அது வரைக்கும் உள்ளியது. அப்பா இவனுங்களை வச்சு இந்த காலை அடக்கிறதுக்குள்ள ஏன் பாடு படாத பாடாயிடுதேன். அடுத்துதான் வரப்போது யாருன்னா, இவரை பத்தி சொல்லணும்னா, இவரு எங்க ஊர் பாட்டுக்காரன், எங்க ஊர் காவாக்காரன், எங்க ஊர் தெங்கமாங்க பாட்டுக்காரன், இப்படி நிறைய படங்கள் நடிச்ச ராமராஜன். ஐயா முன்னாடி வந்தோம்னா முத்தம் கொடுத்தான், இவர் என்னத்தான் கொடுக்க போறாரு? 50 ரூபா கொடுப்பாரு, வாங்கி பாயிட்டு வச்சிய. பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு. அக்கில் அரைக்கில பவுடர் அடிக்கிறாரு, இவருதான் வாடி வாடி என்னுடைய பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு. ஏழூரு சீமையிலும் போல யாரும் எட்டாத ஊரில் எங்கும் போல பெரும் போதும் நன்றியுள்ள உன் போல சிவனில்லை.
அண்ணே வணக்கம். ஆ வணக்கம் சார். என்ன எதுக்காக இப்போ வரச் சொன்னீங்க? கையிடுங்க, இந்த காலையை அடக்கணும். இந்த காலையை அடக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. போட்டினா எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. அப்ப ஈரெல்லாம் ஜாங்கிரி சாப்பிடுற மாதிரியா? இங்க பாருங்க, அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் கேலையே மெடல் வாங்கினவன். அப்படியா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். நீங்க காலை இறங்குங்க, உங்களுக்கு மெடல் கொடுத்து நியாயமா தப்பா நான் சொல்றேன். இங்க பாருங்க, எங்க ஊர்ல எப்பவுமே காலை இறக்குறது நான் தான். அப்படியா? ஆமா. உங்க ஊர்ல காலை இறக்கலாம், எங்க ஊர் காலை இறக்குறது தான் கஷ்டம். இப்ப பாருங்க காலை எப்படி அடக்குறேன்னு. அடக்குங்க பாப்போம். பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு. ஏழூர் சீமையிலும் போல யாரும் இல்லை, எட்டாத ஊரில் எங்கும் போல பெரும் இல்லை. எப்போதும் நன்றியுள்ள காலம் மாட்டில் முத முதல்ல பால் கறந்தால் நீதாயா? வாடி வாடி என்னுடைய பேச்சு, வாடி வாடி. அதான்டா வேணாம் வேணாம்டா, மனுஷனா மாடான்னு கூட தெரியாம பால் கறந்த தெரியுமா? அதான் டே, எது மூடி வச்சிருந்தாலும் திறந்து பாத்துருவீங்களா? திறந்து பார்த்தா இந்த கறி தான்டா, புரியுதா? ஐயா என் மூஞ்ச பார்த்தா பயந்தாரு. பின்னா அவர் மூஞ்ச பார்த்தா பயந்தாரு, உன் மூஞ்ச பார்த்தா பயந்தாரு. டேய், சேவிங் பண்றா சேவிங் பண்றான்னா கேக்குறியா? பாடுறா, எல்லாரும் பாடுறா, மக்கள் ஆடியன்ஸ் எல்லாம் பாடுறாங்க, பாரு கொந்தளிக்கிறாங்க பாரு. அடுத்த தடவை இந்த கேரக்டர் உன் போடும்போது சேவிங் பண்ணல, நான் உன்னை அடிப்பேன், நான் உன்னை அடிப்பேன். கண்ணு, என்ன நான் வரதுக்குள்ள காலை எல்லாரும் அடிக்கிட்டு இருக்கீங்க? முடிஞ்சாச்சு. அட்டா பாவீங்களா, 18 பட்டியிலையும் என்ன தவிர வேற எவன்டா இருக்கான் காலை அடக்க? நீங்க வரல, வேற இருந்து பால் கறந்து மாடை அடிக்கிட்டாரு. ஐயோ, இப்ப நான் அந்த காலையை பார்த்தே ஆகணும். கறந்துட்டார, என்ன பாப்பீங்க? பரவாயில்ல, கறந்த கறந்ததையாவது பாக்கணும்டா. டிவியில பாருங்க. என்ன எல்லாரும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க? நல்லா பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களுக்காக ஒரு அற்புதமான கான்செப்டோட வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இவங்க சிங்கப்பூர் தீபன் அண்ட் அமுத வாணன். லைஃபுக்கு இல்ல வாரண்டி, சிரிப்புக்கு நாங்க தான் கேரண்டி.